Hi, this is Saranya from Sana's Bridal Boutique and Makeup Studio. In this channel, we will talk about this. Regular, we will do easy saree dropping, beauty tips, bridal makeup, or self-grooming makeup. We will talk about tutorials. This channel is very useful. If you like this channel, like, comment, share, and subscribe. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா saree dropping எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். Saree dropping-ல வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான confusions இருக்கு. ஈஸியா எப்படி ஒரு bride கட்டற மாதிரி வந்து professionally எப்படி சேல கட்டறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டு saree. Original பட்டு saree. இப்போ இத வந்து நம்ம எப்படி pleats பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம first பார்க்கலாம். First நம்ம இப்போ வந்து உல் முந்தி எடுத்துறோம். இது வெளி முந்தி, இது உல் முந்தி. ஒரு கையில இருந்து நம்ம எடுக்கறோம் ফুল ரெண்டு கையும் நம்ம ஓபன் பண்ணோனா கிடைக்கிற அளவு வந்து நம்ம இதில இருந்து எடுத்துக்கணும் அடுத்து இரண்டாவது கை அளவு இரண்டாவது கை அளவுல இருந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு சேலையில வந்து மேக்ஸिमम 5 டு 6 வரைக்கும் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் கிடைக்கும் 5 இல்லனா 6 நீங்க கணக்கு கூட நீங்க வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பின் போட போறோம் இந்த ஸ்டார்டிங்ல The starting la pin போறப்ப என்ன பண்ணனும்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து 1 by 1 னா நீங்க அடிக்கி வச்சு நீங்க போடணும் மொத்தமா ஒரேதா வச்சு இப்படி போடாம இப்படி 1 by 1 னா விசிறி மடிப்பு மாதிரி நம்ம வச்சு பின் பண்ண போறோம் பின் பண்றப்ப எப்பயுமே வந்து ஷார்ப்பான பின்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க சின்ன பின்னா இருந்தாலும் ஷார்ப்பான பின்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஏனா பெரிய பின்ஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது சின்ன பின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ரெண்டு பின் போட்டுருக்கேன் இந்த இடத்துல மேலே நம்ம இப்ப எப்படி வந்து விசிறி மடிப்பா வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கோமோ அதே மாதிரி வந்து கீழேயும் அதே அளவுல வந்து இந்த விசிறி மடிப்பை வந்து பெர்ஃபெக்ட்டா ப்ளீட் பண்ணி பின் பண்ண போறோம் 1 by 1 இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் அயன் பண்ற அயனிங் மெஷின் இப்போ இந்த அயனிங் மெஷின் உங்ககிட்ட இருக்கு அப்படினா இருக்குறதுலயே லோ टेंपरेचर வச்சிட்டு நீங்க வந்து saree வந்து ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம் ஏனா ஒவ்வொரு saree-யும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட் சில்க் saree வந்து இந்த மெத்தட்ல நீங்க வந்து அயன் பண்ண கூடாது ப்ளஸ் உங்ககிட்ட அயனிங் மெஷின் இல்ல அப்படினா நீங்க வந்து தாராளமா வந்து அயன் பாக்ஸ் வச்சிட்டே நீங்க டேபிள்ல வச்சு அயன் பாக்ஸ் வச்சு இந்த ப்ளீட்ஸை வந்து ப்ராப்பரா நீங்க எடுத்து விட்டுக்கலாம் Actually, நாம இப்ப வந்து முந்தி பக்கம் எடுத்துறோம் வெளி பக்கம் வந்து முன்னாடி இருக்கு உள் பக்கம் வந்து பின்னாடி இருக்கு இப்போ நான் வந்து left hand ல இருந்து pleats வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு வந்து pleats எவ்வளவு சின்ன சின்னதா வேணும் இப்போ வந்து எல்லாரும் வந்து 8 மடிப்பு 9 மடிப்பு 10 மடிப்பலாம் வைக்கறாங்க அது நம்ம எப்படி வைக்கலாம்ன்றத நம்ம பார்க்கலாம் first pleats உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க first pleats வந்து எனக்கு border மட்டும் போதும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படினா first pleats வந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க Second வைக்கிற ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியா வைக்கணும். அப்பனாதான் 10 மடிப்பு, 8 மடிப்பு, 12 மடிப்பு கூட நம்ம வைக்கலாம். நீங்க பின்னாடி வந்து எவ்வளவு குட்டி குட்டியா வச்சீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து இப்படி வச்சா மட்டும் தான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து விசிறி மடிப்பு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங்ல வந்து பின் பண்ணிரலாம். The starting ல first pin பண்ணிருக்கேன் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பிடிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் सपोज உங்களுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படினா கதவை ஓபன் பண்ணிட்டு இந்த ப்ளீட்ஸை வந்து கதவுல வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா ஹேங்கர் இருந்தது அப்படினா ஹேங்கர்ல இத வந்து ஹேங் பண்ணிட்டு இந்த இடத்துல பின் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுக்கலாம் இது வந்து எவ்வளவு தேவை அப்படினா இதுவுமே அந்த ஒரு கை அளவு சொன்னேன்ல அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும் எல்லா அளவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு கையையும் ஃபுல்லா ஓபன் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் பெர்ஃபெக்ட்டான அளவு
பிளீட்ஸ் வந்து மேலே எந்த அளவில் எடுத்துருக்கோமோ எல்லா பிளீட்ஸுமே அதே அளவில் தான் எடுக்கணும். அப்போனா தான் அந்த நேர் கோடு உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் கோணல் கோணலாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பை சைடாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆரம்பிச்சிடும். இதில் ஒவ்வொரு பிளீட்ஸையுமே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் குத்துங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிளீட்ஸை விட்டுட்டோம் அப்படின்னாலும் சாரீ டிராப்பிங் வந்து அன்இவன் ஆயிரும். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு பிளீட்ஸையும் இப்போ வந்து முந்தியில் வந்து ஒவ்வொரு பிளீட்ஸையும் நம்ம அயன் பண்ணி போடுறோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அயனிங் மிஷின் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். சின்னதாக இருக்கிறனால உங்களுக்கு அயன் பாக்ஸை விட வந்து அயனிங் மிஷின் வந்து சாரீ டிராப்பிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து உள்முந்திலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு நாட் போடுறோம். இது எதுக்கு அப்படின்னா நடக்கும்போது வந்து ஃபஸ்ட் ப்ளீட் வந்து காலில் தட்டி தட்டி வந்து உங்களுக்கு சாரி வந்து ஈஸியாக அவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் முடிச்சு போட்டுட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த நாட் வந்து உங்களுக்கு வந்து சாரி அவுறாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஹைட்டில் தேவையோ ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகலருந்து நம்ம வந்து உள்ளே ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து ஒரு டேர்ன் பண்ணி திருப்பி ரைட் ஹேண்ட் சைடே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். எப்பயுமே சாரி கட்டுறப்போ வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக அதே மாதிரி பிசுறு இல்லாமல் வந்து நீங்கள் உள்ளே இன் பண்ணிங்கன்னா டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். தொப்ப தெரியாத மாதிரியும் இருக்கும். திருப்பி வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து நம்ம கொண்டு போகிறோம். இந்த அளவு வந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், ஏன்னா ஒரு சிலவங்க வந்து நல்லா கீழே இறக்கி கட்டுவாங்க, ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டுவாங்க. நம்மளுக்கு இந்த அளவு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பின் குத்திட்டு இந்த பிளீட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். எப்பயுமே வந்து தரைக்கு ஒரு 2 இன்ச் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும். கரெக்டாக ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் பின் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பின்னாடி இறக்கி குத்திட்டிங்கனாலும் பர்ஃபெக்ட்னஸ் போயிடும், முன்னாடி இறக்கி குத்துனீங்கனாலும் பர்ஃபெக்ட்னஸ் போயிடும். செகண்ட் பின் வந்து நம்ம இங்கே கட்டியிருக்கோம் இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிட்டை ப்ராப்பராக இந்த சைடு கொண்டு போய் இங்கே கீழே வச்சுட்டே நம்ம பண்ணக்கூடாது. ப்ராப்பராக இந்த ரைட் சைடு கொண்டு போய் இங்கேருந்து எந்த வித சுருக்கமும் இல்லாமல் இந்த இடத்துல கொண்டு வரோம். ஏன்னா இந்த இடம் தான் வந்து சாரீ டிராப்பிங்க்கு ரொம்ப முக்கியம். இந்த இடம் வந்து ப்ராப்பராக சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். அதே மாதிரி திருப்பி ரைட் சைடு கார்னரில் தான் வந்து இந்த பிளீட்ஸை பின் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நீங்கள் அவங்கள பிடிச்சிக்க சொல்லிடணும். இந்த இடத்த வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த இடத்த நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த பிளீட்ஸை வந்து ஹைட் பார்த்துட்டு நம்ம சொருகணும். இப்போ நம்ம பின் பண்ணுறப்போ இந்த சுருக்கம் வருது இல்லையா, இந்த சுருக்கத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த சிங்கிள் ஃப்ளிட் நம்ம வச்சுருக்கோம்ல இதில் தான் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஹைட் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஃப்ளோருக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாவாடையோடு சேர்த்து வந்து பின் குத்துங்க. எப்பயுமே இந்த பின் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து வெறும் சாரியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவரக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இப்படி நம்ம பின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு மொந்தையாகவும் தெரியாது, பர்ஃபெக்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த லைன்ஸும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த பிளீட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த வந்து நல்ல டைட்டாக எடுத்து இந்த ரைட் கார்னரில் சொருகிடணும். சொருகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சென்டர் ஃப்ளிட்ஸை வந்து கரெக்டாக டக்கின் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் இருக்கிறத பின்னாடி வந்து சொருகணும். சொருகி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம சாரீ டிராப்பிங்கோட
ஃபைனல் ஃபினிஷிங் வந்து இதுதான். இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து இந்த இடமும் அதே மாதிரி இந்த ப்ளீட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ளீட்ஸை வந்து நம்மளுக்கு எத்தனை வேணுமோ 3, 4, 5 அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ளீட்ஸை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிட் வந்து உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா இது இந்த சிங்கிள் ஃப்ளிட்டை மட்டும் கரெக்டாக இழுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பின் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேக் வியூ வந்துட்டு இந்த இடம் வந்து ப்ராப்பராக பின் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணிடுங்க. இந்த இடத்த வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பின் குத்துறப்ப தான் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பின்னாடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ டிராப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா சாரீ டிராப்பிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரீ டிராப்பிங் இருக்குது. லைக் ஐயங்கார் சாரீ, சௌராஷ்டிராஸ் வெட்டிங் சாரீ, அப்புறம் குஜராத்தி சாரீஸ், அப்புறம் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் சாரீ டிராப்பிங் வந்து இருக்குது. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.